அழிஞ்சு போய் கிடக்கிற ஊர்ல மக்கள் இல்லாத ஊர்ல அவங்க விட்டுட்டு போன கார்ல ஏதாவது சாப்பிட பொருள் இருக்கா அங்க இருக்க சூப்பர் மார்க்கெட்ல ஏதாவது சாப்பிட இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறதுக்காக அந்த புள்ளிங்களோட பூட்டை உடச்சிட்டு உள்ள போய் பார்க்கறா இவளை என்னான்னு கேள்வி கேட்க யாருமே இல்ல இவ அப்படி பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது இவ ரேடியேஷன் சூடு போட்டிருக்கா இவளுக்கு ரேடியேஷன் பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவளோட வீடு மலை மேல இருக்கும் போல அந்த இடத்துல இருந்து மலைக்கு வர்றா அவ ஊருக்கு பக்கத்துல தான் அந்த சூட்டெல்லாம் கலட்டிட்டு நார்மலா மாறுறா இவளோட ஊர் மட்டும் ரேடியேஷனால பாதிக்கப்படல வந்து நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு படுத்துறா மறுநாள் எந்திரிக்கிறா பக்கத்துல ஒரு காட்டுல போட்டுருக்க வேலி கம்பிய இவளுக்கு தேவையான எடுத்துட்டு வரா சாப்பிடறா தூங்குறா இவ மட்டும் தான் தனியா வாழ்ந்துட்டு இருக்கா இவளோட ஊர் மட்டும் நடு காட்டுக்குள்ள இருக்கிறதுனாலதான் ரேடியேஷனால பாதிக்கப்படல அப்படியே மறுநாள் ஆனது அவ வச்சிருந்த டிராப்ல ஏதாவது விலங்குகள் மாட்டிருக்கா எடுத்து வந்து சமைச்சு சாப்பிடலாம்னு அந்த டிராப்ப போய் செக் பண்ணி பாக்குறா அப்படி அதுல மாட்டிட்டு ஏதோ ஒரு விலங்கு தப்பிச்சு போயிருக்கு அதனால இவன் நாயை ஸ்மெல் பண்ணி தேட சொல்றா நாய் ஒரு திசையை நோக்கி ஓடுது இவன் நாய் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனா அங்க ஒரு வண்டி இருக்கதை பாக்குறா இவன் அந்த வண்டியை பக்கத்துல போய் பாக்குறா அப்ப நாய் கொஞ்சம் தூரமா போய் யாரையோ பாத்துட்டு திரும்பி ஓடி வருது இவளும் பயந்து ஓடி வந்துடுறா நாய் இவளும் பதுங்கி இருந்து யாரானு பாக்குறாங்க அங்க ஒருத்தர் பெரிய ரேடியேஷன் சூட்ட போட்டு நடந்து வராரு வந்தவர் அந்த வண்டியை இழுத்துக்கிட்டே இன்னும் கொஞ்சம் முன்னேறி நடந்து போக ஆரம்பிக்கிறாரு அவர் ரோட்ல போகும்போது இவங்க காட்டுக்குள்ளே அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க அவரு ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு ரேடியேஷன் சூட்ட போய் ஒரு இடத்துல கழட்டி போட்டு ஆனந்த கண்ணீரோட சந்தோஷத்துல கத்துறாரு அப்படியே நடுங்குறாரு மனுஷன் அது எல்லாத்தையுமே ஹீரோயின் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கா அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பக்கத்துல வந்து பாக்குறா அவர் அந்த ரேடியேஷன் சூட்டை கழட்டி போட்டு பள்ளத்துக்குள்ள இறங்கிட்டாரு அதனால இவளும் வேகவேகமா ஓடி போய் பார்க்கறா இவர் அங்க ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கு அந்த நீர்வீழ்ச்சியில குளிக்க போறாரு உடனே ஹீரோயின் அவரை வெளியில வாங்க வெளியில வாங்கன்னு கூப்பிடா ஆனா அவர் இவ அசந்த நேரமா துப்பாக்கி எடுத்து யார் நீ எங்க இருந்து வந்திருக்க உன்னோட வந்த ஆட்கள் எல்லாம் எங்க நான் எதுவும் பண்ணல நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றாரு ஹீரோயின் அவரோட துப்பாக்கி கீழே தூக்கி போட்டு கையை தூக்கிறா நான் மட்டும் தான் தனியா வந்திருக்கேன் என் கூட யாருமே இல்ல உடனே நீங்க இந்த தண்ணியை விட்டு வெளியேறியானு இந்த தண்ணி அங்க இருக்க பள்ளத்தாக்குல இருந்து வருதுன்னு சொல்றா பள்ளத்தாக்குனா நியூக்ளியர் பாம்பு போட்ட பள்ளத்தாக்குல இருந்து வருது அப்ப இது ரேடியேஷன் தண்ணியா தானே இருக்கும் இதை கேட்ட ஹீரோ செம சாக்காயிரான் உடனே மேலே ஏறி வரான் அவன் வச்சு இந்த ரேடியேஷன் டிடெக்டட் மிஷின் மிஷினை எடுத்து அவன் உடம்புல செக் பண்ணி பாக்குறான் அதிகமான ரேடியேஷன் இருக்கு உடனே இவனுக்கு வாந்தி வர ஆரம்பிக்குது உடனே அந்த ரேடியேஷன் ரொம்ப இவனோட உடம்பு பாதிக்காம இருக்கிறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து போடலாம் பாக்குறான் ஆனா அவனால போட முடியல கைகாலாம் நடுங்குது ஹீரோயின் இவன் பக்கத்துல வர வரமாட்டேங்கிறான் எதுக்காக இவன் கையில பிஸ்டல் இருக்கிறதுனால அதனால இவன் பிஸ்டலை தூக்கி போட்டு எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் வா வந்து இன்ஜெக்ஷன் போடுன்னு கூப்பிடறான் அவளும் இன்ஜெக்ஷன் போட்டு அவன் மேல தண்ணியெல்லாம் ஊத்தி அந்த ரேடியேஷனை கழுவி விட்டு இவளோட வீட்டுக்கு தூக்கிட்டு வரா அப்படியே இவனோட வண்டியை போய் தூக்கிட்டு வரா அப்ப அவன் வண்டிக்குள்ள இருக்க அவன் அவன் ஒய்ஃபும் சேர்ந்து எடுத்த போட்டாவை பாக்குறான் அவனோட ஒய்ஃப் இப்ப உயிரோட இல்ல போல இவனுக்கு காய்ச்சல்

ஹீரோ கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறான் அப்படி வாசல வந்து உட்கார அப்பதான் ஹீரோ இந்த இடமே மலை மேல இருக்கிறதுனாலதான் ரேடியேஷன்ல இருந்து கொஞ்சம் தப்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான் இருந்தாலும் இது ஒரு நம்ப முடியாத ஆச்சரியமா தான் இருக்குன்னு சொல்றான் ஹீரோயின் கடவுளாலதான் இந்த இடம் தப்பிச்சிருக்குன்னு சொல்றான் அப்புறம் ஹீரோ குடும்பத்தை சேர்ந்தவங்க எதுக்காக இங்கே தங்களை எதுக்காக வெளியே கிளம்புனாங்கன்னு கேக்குறான் ஹீரோயினு யாராவது உயிரோட இருந்தா அவங்களை காப்பாத்தி கூட்டு வரதுக்காக போனாங்க அத அவங்களோட கடமையா கருதுனாங்க ஆனா என்னோட தம்பி என் கூட இருந்திருக்கணும் அவனு அவங்க போன கொஞ்ச நாள் அவங்கள தேடி போறோம்னு போயிட்டான் அவனுக்கு பதிமூணு வயசு இருந்தது இப்ப பதினாலு வயசு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா அவனோட போட்டோவையும் ஹீரோ கிட்ட காட்டுறா அதோட சரி நான் உன் சரி பண்றேன் உனக்கு தண்ணி ஏதாவது தேவையானு கேட்டுட்டு ஹீரோவை அன்பா கட்டி பிடிச்சிட்டு போறா ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அவகிட்ட எதுவுமே பேசாம விட்டுறான் ஹீரோ அப்படியே பெட்ல தூங்கி எழுந்திரிச்சிட்டு மறுநாள் விழிஞ்சது ஜன்னல் வழியா பாக்குறான் ஹீரோயின் நிறைய விவசாயம் பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சிருக்கா வேலை தீவிரமா பாத்துக்கிட்டு இருக்கா ஹீரோ அப்படியே அந்த வீட்டோட லைப்ரரிக்கு போயிட்டு சில புக் எடுத்து பாத்துட்டு ஹீரோயின் கிட்ட பேசலாம்னு வயலுக்கு வரான் ஹீரோயின் வயல்ல நல்லா வேலை பாத்துக்கிட்டு இருக்கா அப்ப ஹீரோ வந்து நீ ரொம்ப கடுமையா உழைக்கிற அப்படின்னு சொல்றான் ஹீரோயின் ஆமா உழைச்சா

நான் வடக்க இருந்தேன் அங்க ஒரு அரசாங்க பெசிலிட்டியில ஒரு பங்கர் இருந்துச்சு நாங்க இன்ஜினியரா வேலை பார்த்தேன் இருந்தாலும் என்னால அங்க ரொம்ப நாள் வாழ முடியல அங்க சூரியன் இல்ல வெளிச்சம் இல்ல வானம் இல்ல அதனால நான் அங்க வாழ்றதே வெறுத்துட்டேன் மறுபடி நான் திரும்பி வந்தேன் எனக்கான ஒரு வாழ்க்கையை தேட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் தான் இங்க வந்துடின்னு சொல்றான் அப்ப ஹீரோயின் ஹீரோட ஒய்ஃபை பத்தி கேட்கறா ஆனா ஹீரோ அவ என்னோட ஒய்ஃப் கிடையாது அவ ஒரு சாதாரண பெண் தான் என்னோட ஒய்ஃப்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான் அது மட்டும் இல்லாம நான் தேடி வந்ததே இந்த மாதிரி ஒரு இடத்த பாக்கணுங்கிறதுக்காக தான் இனிமே நான் இந்த இடத்த விட்டு போறது இல்லைன்னு சொல்றான் அதை

பாத்துருப்பாங்க போல ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட்ஸ் எல்லாம் இல்லாதனால இதை இப்பதைக்கு சரி பண்ண முடியாதுன்னு சொல்றான் அதை கேட்டோட ஹீரோயின் புலம்ப ஆரம்பிச்சிடா அப்போ ஹீரோ எனக்கு இன்னொரு யோசனை இருக்கு வா போலாம்னு அந்த நீர்வீழ்ச்சி கிட்ட கூட்டிட்டு போறான் அந்த நீர்வீழ்ச்சியை போய் பக்கத்துல பார்க்கும் தான் அது ஒரு அருமையான நீர்வீழ்ச்சின்னு சொல்றான் இந்த நீர்வீழ்ச்சியை வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான கரண்டை நம்ம தயாரிக்கலாம் நம்ம வீட்டுக்கு போற அளவுக்கு கேபிள் மட்டும் இருந்தா போதும் அருமையான பிளான் என்கிட்ட இருக்குன்னு சொல்றான் அப்படி இவங்க வீட்டுக்கு வந்து பக்கத்துல இருக்க சர்ச்சை பாக்குறாங்க ஹீரோ அந்த சர்ச்சை பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுறான் இதுல இருக்க மரப்பலகைகளை எடுத்து ஒரு வாட்டர் வீல் செய்யலாம் அதை அந்த அருவியில கொண்டு போய் வச்சிட்டோம்னா அந்த வீல் சுத்த சுத்த நமக்கு கரண்ட் கிடைக்கும்னு சொல்றான் ஆனா ஹீரோயினுக்கு இதை உடைக்க மனசு இல்ல நம்ம வேற ஏதாவது பயன்படுத்த முடியுமான்னு கேக்குறா ஹீரோ முடியவே முடியாது போதுமான மரக்கட்டைகள் இந்த சர்ச்ல தான் இருக்கு இத எடுத்தோம்னா தான் நம்ம பிளான நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு சொல்றான் ஆனா ஹீரோயினுக்கு இந்த சர்ச்சை உடைக்க மனசு இல்ல நான் கரண்ட் இல்லாம கூட இருந்துருவேன் ஆனா இந்த சர்ச் இல்லாம இருக்க மாட்டேன்னு சொல்றான் இந்த சர்ச்சினால தான் இங்க இருக்க இடம்புறமே கதிரி இயக்கத்துல இருந்து தப்பிச்சு நம்புறா இந்த சர்ச்சை கட்டினதே இவளோட அப்பா தானா அவரோட நினைவு சின்னமா இந்த சர்ச் இருக்குதுன்னு சொல்றா அதை கேட்டதும் ஹீரோ கொஞ்சம் வருத்தமாயிடறான் அவகிட்ட சொல்லி புரிய வைக்கலாம் பாக்குறான் இதை பாரு கரண்ட் மட்டும்

கொஞ்சம் அலப்பறைய போடுறான் இவ்வளவு அவனை சமாளிக்க முடியாம கொஞ்சம் வெயிட் பண்ணு வா வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிடறா இருந்தாலும் தகராறு பண்றான் ஆனா ஒரு வழியா பிடிச்சு பெட்ரூம் ஒர்க் எடுத்துட்டு போயிடா அங்க போன ஹீரோ அவனோட சூவை கலட்ட முடியாம போதையில அப்படி இப்படி தள்ளாடுறான் இவ கலாட்டலாம் பார்க்கும் போது இவளை பிடிச்சி தள்ளி விட்டுறான் எல்லா நேரத்திலயும் அவனோட உதவி தேவை இல்ல அப்படின்னு வாளோட அவளை சேர்த்து வச்சு கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போறான் இவ்வளவு நல்லா குடியாரண்டா மாட்டிக்கிட்டான் அவனை தள்ளி விட்டு வெளியே வந்துடுறா அப்படியே மறுநாள் ஆயிருது ஹீரோயின் செம்ம டென்ஷன்ல கிச்சன்ல போய் சமைக்கலாம்னு போறா ஆனா ஹீரோ எதுவுமே தெரியாத மாதிரி அவகிட்ட வந்து பேசுறான் இவ்வளவு வேற வழி இல்லாம சரி சரி விடுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே சர்ச்சை பக்கத்து கிளம்பிடுறா அங்க போய் பியானோ வச்சுக்கிட்டு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கா அந்த சமயம் ஹீரோவும் எட்டி பாத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறான் இவ்வளவு வீட்டுக்கு வந்து பாக்குறா ஹீரோ வேற உடச்சுக்கிட்டு இருக்கான் எனக்கு இன்னும் நிறைய பாட்டுலாம் தெரியும் நான் அதை வாசிக்கிறதுக்குள்ள நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்குறா இருந்தாலும் ஹீரோ அதை பெருசா கண்டுக்காம வேலை வேலைன்னு தெரியான் அதோட ஹீரோயின் அன்னைக்கு நைட்டு நல்லா சிக்கன் எல்லாம் சமைச்சிட்டு ஒரு புது ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு சென்டர் எல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு பார்ட்டிக்கு ரெடி ஆகிற மாதிரி ரெடி ஆகி வந்துடுறா ஹீரோ வந்ததை அவன் கிட்ட வளைஞ்சு கொழிஞ்சு பேசிட்டு நான் இன்னைக்கு கடையில இருந்து ஒரு சரக்கு பாட்டில் எடுத்துட்டு சொல்லிட்டு ஒரு சரக்கு பாட்டில் அவங்க கிட்ட கொடுக்குறான் ஹீரோ இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு கேட்கிறான் இருந்தாலும் இவன் சமாளிக்க முடியாம சிரிக்கிறா அதோட ரெண்டு பேரும் ஊத்தி குடிக்கிறாங்க அதோட ஹீரோ வம்படியா வா டான்ஸ் ஆடலாம்னு கூப்பிடா ஹீரோ எனக்கு டான்ஸ் ஆட தெரியாதுன்னு சொன்னாலும் எனக்காக வந்து ஆடான்னு கூப்பிட்டு டான்ஸ் ஆட சொல்றா ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்றா ஹீரோவும் அவ கிஸ் பண்றாங்கிறதுக்காக தான் கிஸ் பண்றானே தவிர அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டேங்கிறான் அவகிட்ட இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் ஆனா ஹீரோ அவன் பெட்டுக்கு போறதுக்குள்ள ஹீரோயின் அவனோட பெட்ல போய் உட்காந்து ஹீரோ கதை பார்த்தோன்னா செம்ம சாக்கா தான் இருக்கு அதோட ஹீரோயின் கிட்ட இப்போதைக்கு இதெல்லாம் வேணாம் இது எல்லாத்தையுமே மாத்திரும் நமக்கு கொஞ்சம் டைம் தேவைன்னு சொல்றான் அதை கேட்டோன்னா ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா ஒரு மனுஷன் நல்லவனா இருக்கலாம் ஆனா இந்த அளவுக்கு தேவையானு தெரியல ஏன்னா இருக்கிற சூழ்நிலை அப்படி உலகமே அழிஞ்சு போச்சு ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்படியே மறுநாள் நடந்து ஹீரோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் இப்ப கொஞ்சம் தெளிவா இருக்கா நம்ம ரெண்டு பேத்துக்காக நீ ரொம்ப தூரமா யோசிக்கிற இதுல அர்த்தம் இருக்கும் நம்புறேன் அப்படின்னு சொல்றா ஹீரோவும் ஆமான்னு சொல்லிடுறான் அதோட இவ காட்டுக்குள்ள நாயை கூட்டிட்டு வர்றா எப்பவும் போல ட்ராப்ல ஏதாவது விலங்கு மாட்டிருக்கான்னு செக் பண்றதுக்காக ஆனா அந்த டிராப் அப்படியேதான் இருக்கு நாய் வேற திசையில குழச்சிக்கிட்டு ஓட ஆரம்பிக்குது ஏன்னா இவன் நாயை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறா அங்க போய் பார்த்தா ஒரு மனுஷன் இருக்கான் அந்த நாயை கொஞ்சிக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் வந்த உடனே நாய் ஓடி வந்தது அதோட ஹீரோயின் கிட்ட அவன் நான் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் செய்ய மாட்டேன் நான் உங்ககிட்ட கேட்கணும்னா எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் கொடுங்க அது போதும்னு சொல்றான் அதனால அவளும் வீட்டுக்கு கூட்டு வரா வீட்டுக்கு வந்த ஹீரோ கன் பாயிண்ட்ல நிப்பாட்றான் அவன அவன் ஏதாவது ஆபத்தானவனா இருக்க போறான்னு சொல்றான் ஹீரோயின் இல்ல அப்படின்னு ஹீரோவை தடுத்துட்டு அவனுக்கு தண்ணி வந்து கொண்டு போய் கொடுக்கறான் ஹீரோவும் அவனோட உடம்புல ரேடியேஷன் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு எங்கிருந்து வரேன்னு கேட்கறான் இவனும் அம்பது மைல் தொலைவுல இருந்து வரேன் இருக்கிறதா சொல்றான் இவ இந்த பாதிப்பு நடக்கும்போது ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட்ல தான் இருந்திருக்கான் இவனோட இருந்தவங்க எல்லாம் மேல போய் பார்க்கும் செத்து போயிட்டாங்க இவன் மட்டும் தான் அங்க தனியா சர்வே பண்ணியிருக்கான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவன் ஃபுட்டு காலியா போயிருச்சு அதனால இவன் அந்த அண்டர் கிரவுண்ட் விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை அப்படியே சாப்பாடு தேடிக்கிட்டே தெரிஞ்சிருக்கான் இவங்க கிட்டே இருக்க டிராப்ல நிறைய விலங்குகள் மாட்டிருக்கும் போல அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அங்கே பக்கத்துல இருக்க ஒரு குகையில தங்கிட்டான் அந்த குகையை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறான் ஹீரோயின் எனக்கு தெரியும்னு சொல்லிடுறா ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு சரி இப்போ உனோட திட்டம்தான் என்ன எங்க போய்கிட்டு இருக்கேன்னு கேக்குறான் இவன் நான் சில மக்களை தேடி போறேன் நான் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் மட்டும் இங்க தங்கிக்கிறேன் எனக்கு ரொம்ப தெம்பு இல்லாம இருக்கு ஹீரோவும் உன் உடம்புல ரேடியேஷன் இருக்கு ஆனா என்கிட்ட இருந்த அளவுக்கு இல்ல நீ ஒரு ரெண்டு நாள் இங்க தங்குனாதான் உனக்கு வசதியா இருக்கும்னு சொல்றான் அவனும் ரொம்ப சந்தோஷத்தோட நான் உங்களை பாராட்டுறீ சார் சொல்லிட்டு அங்க ரெண்டு நாளைக்கு தான் தங்க முடிவெடுக்கிறான் ஆனா அவனை வெளியே கேம்ப் போட்டு தான் தங்க சொல்றாங்க உள்ள வந்தோன்னா ஹீரோ ஹீரோயின் கிட்ட இவன் திருடுறவனா கெட்டவனானு எனக்கு சரியா தெரியல ஆனா ரெண்டு நாள் இவன் வெளியில தான் கேம்ப் போட்டு தங்கணும்னு சொல்றான் ஆனா ஹீரோயின் அவன் உள்ள வந்து தங்கட்டும் அப்படின்னு கேக்குறா ஆனா ஹீரோ அதுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான் அதோட மறுநாள் காலையில எல்லாரும் உட்காந்து சாப்பாடு சாப்பிடறாங்க அப்ப அப்ப அந்த புதுசா வந்தவன் அவனோட வாழ்க்கையில் நடந்த மோசமான தருணங்களை இவங்க கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான் அப்ப ஹீரோவும் அவனோட வாழ்க்கையில் நடந்த ஒரு மோசமான தருணத்தை சொல்றான் ஹீரோவே ரோட்ல தட்டு தடு மாதிரி நடந்து வந்துட்டு இருந்திருக்கான் அப்ப பதினாலு வயசு சின்ன பையன் ஒருத்தன் இவனை வந்து புடிச்சிருக்கான் இவன் ஆரம்பத்துல மிரட்டுற மாதிரி தான் பேசியிருக்கான் அதனால ஹீரோ அவனை துப்பாக்கி எடுத்து சுட போயிருக்கான் அந்த சமயத்துல அவ என்னை சுட்டு கொள்ளுங்கன்னு கெஞ்சிருக்கான் எதுக்காக அவனுக்கு அதிகமான ரேடியேஷன் பாதிப்பு இருந்திருக்கு அதனாலயே அவன் சாக துடிச்சிருக்கான் ஆனா ஹீரோ அவனை கொல்லாம அவனை அப்படியே விட்டுட்டு வந்துட்டதா சொல்றான் இதை கேட்கும்போது போது ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா அவளோட தம்பிக்கும் பதினாலு வயசு தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிருப்பா அப்படியே அன்னைக்கு இவங்க சாப்பிட்டு முடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசாம இப்ப புதுசா வந்தவன மட்டும் கிச்சனுக்கு கூட்டிட்டு போய் உனக்கு இன்னைக்கு நைட்டு ஏதாவது தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இங்கேதான் தண்ணி வச்சிருப்போம் வந்து எடுத்து குளிச்சுக்கன்னு சொல்லிட்டு அவனுக்குன்னு தனியா ஒதுக்கணும் ரூமுக்கு கூட்டிட்டு போறான் இதுதான் இனிமே உனோட ரூம் இங்கேயே நீ தங்கிக்கலாம்னு சொல்றா அவனு எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றான் அதோட ஹீரோ இன்னும் ரூம் எல்லாம் ஒடுங்க வைக்கலாமான்னு கேக்குறா இல்ல வேணா நான் கொஞ்ச நாள் தான் இங்க தங்குவீன்னு சொல்லிடுறான் கீழே வந்தோன்னு ஹீரோ அவளை பிடிச்சி கத்த ஆரம்பிக்கிறான் எதுக்காக அவன் குடிக்கிட்டு வந்து வீட்டு நடுவுல தங்க வைக்கிற அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா அவன் திருடனா இருந்தா என்ன பண்றது அவன் கெட்டவனா இருந்தா என்ன பண்றதுன்னு கத்துறான் அப்போ ஹீரோயின் உங்களுக்கு என்னதான் ஆச்சு அவனை பொறுத்த வரைக்கும் கெட்டவன் மாதிரி தெரியல அவன் தங்கிட்டு போட்டும் சொல்றா அது மட்டும் இல்லாம நீங்களே என்கிட்ட நிறைய விஷயத்த மறைச்சிருக்கீங்க அந்த சின்ன பையனை பத்தி எதுக்காக என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு கேக்குறா அப்ப ஹீரோ நான் அதை உங்ககிட்ட சொன்னா நீ புரிஞ்சுப்பியா என்னன்னு எனக்கு தெரியல அதனாலதான் நான் சொல்லல அப்படின்னு சொல்றான் இவன் ஏன் நான் எதுக்கு புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படி என்னதா இருக்காது அப்படின்னு கேக்குறா அது உண்மையிலே அந்த சின்ன பையன் வேற யாருமே இல்ல உன் தம்பி தான் அவனை நான் இறக்கலாம் விட்டுட்டு வரல

விவசாயத்தை பற்றியும் சொல்றான் அப்படியே காட்டுக்குள்ள வேட்டையாட போறாங்க அப்ப புதுசா வந்தவன் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நான் தெற்கு நோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன் அதை பத்தி ரேடியோவுல சொல்லியிருக்காங்க ராணுவ நிறைய மக்களை வாழ வைக்கிறாங்கன்னு சொல்றான் ஆனா ஹீரோ அதெல்லாம் பழைய பதிவா இருக்குன்னு சொல்றான் இவன் நீங்க கேள்விப்பட்ட மாதிரிலாம் இல்ல தெற்குல ஆன்சர்னுங்கிற ஒரு நகரம் இருக்கு அந்த நகரத்துல நிறைய மிலிட்டரி குடும்பங்கள் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அங்க நிறைய மக்களும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அங்கதான் போ போறேன்னு சொல்றான் ஹீரோவும் சரி சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அது நிறையா ஒரு காட்டு பறவை ஒன்னு காட்டுக்குள்ள தெரியுது அதை சொல்லலாம்னு பாக்குறாங்க ஹீரோ அந்த பறவையை ஏய்ம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த புதுசா வந்தவன் ஹீரோயின் பேர்

புதுசா வந்தவன் கரெக்டா அந்த பறவை சுட்டுறான் அதுக்கப்புறம் அந்த பறவையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து அவன் வந்து ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி இந்த பறவை ஹீரோ தான் சுட்டாருன்னு புதுசா வந்தவனே சொல்றான் ஹீரோயின் அதை கேட்டு சந்தோஷப்படுறா அதை சமைச்சு முடிச்சுட்டு அப்படியே எல்லாரும் உட்காந்து சாப்பிடறாங்க அப்ப புதுசா வந்தவன் ஹீரோயின் கிட்ட நீங்க சர்ச்சை உடைக்க கூடாதுன்னு சொன்னீங்க நமக்கு கரண்ட் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு கேக்குறான் ஹீரோ இல்ல இல்ல இது ஒரு திட்டமா என்கிட்ட இருக்குதுன்னு மட்டும்தான் கிட்ட சொன்னி என்னைய தப்பா நினைக்காதேன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறான் அது மட்டும் இல்லாம அவனை பார்த்து சரியான நேரத்துல நடக்கும் அவளதான் அப்படின்னு சொல்லிடுறான் அவன் விடுற மாதிரி தெரில பக்கத்துல எந்த பில்டிங் இல்ல நம்ம ஏன் இதை செய்யக்கூடாதுன்னு கேக்குறான் ஹீரோயின் ஆரம்பத்துல முடியாது அப்படி அப்படின்னு சொன்னாலும் சரி செஞ்சு தான் பாப்போமே ஆனா மறுபடியும் இந்த சர்ச்சை கட்டணும் அதுக்கு நம்ம பிளான் பண்ணணும் சொல்றா அதுக்கு ஹீரோ ஒத்துக்கிறான் அப்படியே மறுநாள் ஆனது எல்லாரும் அந்த சர்ச்சை பிரிக்க ஆரம்பிச்சாங்க வேலை தீவிரமா போகுது அந்த வாட்டர் வீலுக்கு தேவையான சின்ன சின்ன பார்ட்ஸ் செஞ்சு அந்த நீர் வீழ்ச்சி கிட்ட கொண்டு போறாங்க அப்படி வேலை நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோயினை சிரிப்பு கட்டுற மாதிரி சின்ன சின்ன குறும்பெல்லாம் எல்லாம் புதுசா வந்தவன் பண்றான் அவளும் பார்த்து சிரிக்கிறா அதை பார்த்து ஹீரோக்கு ஒரு தான் இருக்கு அப்புறம் அந்த நீர்வீழ்ச்சியில இருந்து உங்க வீட்டுக்கு வர மாதிரி கேபிள் எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க அந்த கேபிள் எல்லாம் பக்கத்துல வேற ஒரு போஸ்ட் மரத்துல கவர்மெண்ட் கனெக்ஷன்ல இருந்த கேபிள் தான் அதெல்லாம் இப்ப வேஸ்டா போனதுனால எடுத்துக்கிட்டாங்க ஹீரோயின் அந்த சர்ச்சை உடச்சதுனால ரொம்ப சோகத்துல இருக்கா அப்ப புதுசா வந்தவன் இவளுக்கு ஆறுதல் சொல்லலாம்னு வா ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம்னு கூப்பிடறான் அவளும் சரி வா போலாம்னு அவங்க கூட பேசிக்கிட்டே கொஞ்சம் தூரம் நடந்து போறா காட்டுக்குள்ள போய் ஒரு இடத்துல உட்காந்து பேசுறாங்க அப்ப புதுசா வந்தவன் ஹீரோயின் கிட்ட நீ அந்த சர்ச்சை பத்தி கவலைப்படாத அந்த சர்ச்சு உடஞ்சிருந்தாலும் கடவுள் அதுல இருப்பாரு அந்த கடவுளை யாராலையுமே அழிக்க முடியாது நம்ம மறுபடியும் கட்டும்னு நம்பிக்கை கொடுக்குறான் அவளும் சரின்னு சொல்றா அதோட ஹீரோ பத்தி என்ன அவருக்கும் உங்களுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு கேட்கறான் அப்ப

குளத்துல வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி குளிக்கிறாங்க அப்ப அந்த புதுசா வந்தவன் ஒரு சரக்கு பாட்டில தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு அதை யார் போய் முதல்ல எடுத்துட்டு வராங்க அப்படிங்கறத பாக்கலாம்னு சொல்றான் இது ஒரு சேலஞ்ச் மாதிரி வச்சுக்கிறாங்க தூக்கி போட்டவன ஹீரோ போய் முதல்ல பாக்க சொல்றான் ஹீரோ முதல்ல பாக்க போனது ஹீரோயினும் புதுசா வந்தவனும் பாத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ எடுக்க முடியலன்னு வந்துடுறான் ஹீரோயின போய் சொல்றாங்க ஹீரோயினும் எடுக்க முடியாம திரும்பி வந்துடுறா அதனால புதுசா வந்தவன் அதை தேடி போறான் அப்ப ஹீரோயினும் சேர்ந்து போயிடறான் அவன் கூட தேடுறதுக்கு அப்ப தனியா வெளியில இருக்க ஹீரோ ஹீரோயின் நம்மள ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க புரிஞ்சுக்கிறான் அப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க அப்படி போகும்போது புதுசா வந்தவன் முதல்ல வீட்டுக்கு போயிடறான் ஹீரோயின் மட்டும் தான் தனியா போய்கிட்டு இருக்கா அப்ப ஹீரோ அவளை கூட்டு நான் உன்னை காதலிக்கிறேன் ஐ லவ் யூனு சொல்றான் அத கேட்டு அவளுக்கு இவனடா இப்ப வந்து ஐ லவ் யூ சொல்றான்னு அத கேட்டு ஹீரோயின் கே செம ஆச்சரியமா இருக்கு அப்படியே வீட்டுக்கு வந்துறாங்க ஹீரோ போய் பெட்ல படுத்துறான் ஹீரோக்கு செம போதை எந்திரிக்க முடியல ஹீரோயின் அவனை உசுப்பி உசுப்பி அவன் எந்திரிக்க மாட்டேங்கிறான் அதனால அவன் தனியா எந்திரிச்சு வந்துடுறா வீட்டோட பாத்ரூமுக்கு போறான் அந்த பாத்ரூம்ல தான் இப்ப புதுசா வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கான் இவன் அந்த பாத்ரூம் டோர் முன்னாடியே அவன் வெளியில வர வரைக்கும் நின்றுகிட்டே இருக்கா ஒரு தயக்கத்தோட அவனும் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வரதுக்காக பாத்ரூம் டோரை திறக்கிறான் வெளியே ஹீரோயின்

செட் பண்ணும்போது புதுசா வந்து நீர்வீழ்ச்சிக்கு நடுவுல தான் நின்று செஞ்சிருப்பான் அவனை பேலன்ஸ் பண்ணி ஹீரோ தான் பிடிச்சிட்டு இருந்திருப்பான் இப்போ அவன் மேலே ஏறி வரும்போது கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருது ஹீரோ நினைச்சிட்டு தான் அந்த கயிறை விட்டுருக்கலாம் ஆனா ஹீரோ கயிறை பிடிச்ச அவனை தூக்கிடுறான் அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா வீட்டுக்கு ஹீரோ மட்டும் தான் வர்றான் அப்ப வாசல்லே காத்திருந்த ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு நைட் நடந்ததை சொல்ல வர்றா ஆனா ஹீரோ எனக்கு எல்லாமே தெரியும் இப்போ அவன் வீட்டுல இல்ல அவன் போயிட்டான் ஆன்சனுக்கு போயிட்டான்னு சொல்றான் அதை உடனே ஹீரோயினுக்கு செம்ம ஃபீல் ஆயிருது உடனே காட்டுக்குள்ள செம்ம வேகமா ஓடுறா அவனை எப்படியாவது பாத்திர மாட்டமானு அப்படியே ஒரு மலை உச்சில நின்னு ஏக்கத்தோட அவனை பாக்குறா ஆனா அவனை காணோம் ஹீரோ தனியா அந்த சர்ச்ல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவ்வளவு ஹீரோ கிட்ட அவ்வளவா பேசுறது இல்ல அப்படியே வீட்ல டைனிங் டேபிள்ல தலைய வச்சு படுத்துட்டு அவனே நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா ஹீரோவும் மீதம் இருக்க வேலையை பாக்குறதுக்காக அந்த நீர்வீழ்ச்சியில போய் கேபிள் எல்லாம் கரெக்டா செட் பண்றான் ஜென்ரேட்டரோட அதனால வீட்டுக்கு கரண்ட் வந்துருது அதை ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோட வெளியில வர்றா அதோட இன்னும் கொஞ்சம் சோகத்தோட அந்த சர்ச்சுக்குள்ள போறா இப்ப ஓரளவுக்கு இருக்கிற பலகைகளை வச்சு ஹீரோ அந்த சர்ச்சை கட்டி வச்சிருக்கான் இவ்வளவு அந்த சர்ச்சில் இருக்க பியானாவில ரொம்ப சோகமான டியூனை போட்டு